வந்து ரத்தினமாலா. பிபி, கிட்னியில் வந்து கல், உடம்பு ஃபுல்லாக எரிச்சல், இந்த பிரச்சனையோட வந்தாங்க. இப்போ இவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 100% சுகர் சரியாயிடுச்சு. 7 வருஷமாக இருந்த சுகர் வந்து இப்போ மெடிசனை எடுக்கிறதுல நார்மல் ஆயிட்டாங்க. நிறைய ரிப்பீட்டடாக பிளட் டெஸ்ட் எடுத்து எடுத்து பார்த்ததில் 100% சுகர் வந்து நார்மலில் இருக்குது. டாக்டர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் சொன்னார் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு நம்ம நன்றி சொன்னோன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த மெடிசினால் என் உடம்பு ரொம்ப சுத்தமாயிடுச்சு. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க டாக்டர். மேடம் வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அது எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குங்க இப்போ? வெயிட்டு 53 இருந்தது, இப்போ 2 குறைஞ்சி 51 இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு. நான் மெடிசனே எடுக்கலை, இப்போ மருந்தே நான் சாப்பிடல. டாக்டர் மாதிரி பார்த்துட்டு நாட்டி பிச்சு பார்த்துட்டு எனக்கு சுகரே எல்லாம் இருக்கு. கண் பார்வை கூட இருக்கா? நல்லா இருக்கு. நான் மருந்து கொடுத்தாங்க, அந்த மருந்து கொடுத்ததுக்கு கண் பார்வை நல்லா, நான் கண்ணாடியே போடல, நல்லா இருக்கு. டாக்டர் நன்றி. எனக்கு பிபி இருந்தது எல்லாம் இருந்தது, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப வாழ்த்துக்கள். இவரும் பேரலட்டிக் பேஷண்ட் தான் சார். நடக்கிறதெல்லாம் கைட்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா. நடந்து காமிங்க, பக்கவாத பேஷண்ட். நடங்க. மன்னவர் பணி ஏற்கும், கண்ணன் பணி செய்ய உன்னடி பணி வாழடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா. எங்கள் வீட்டுக்கு அதுதான் சார். அவர் அவரால் பேசவே முடியாது. பேசினாலே நம்ம பேசணும்னா டக்குன்னு பேச மாட்டாருங்க. உங்களை டைம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பேச மாட்டேன்றீங்க, நீங்களே கேட்டீங்க. பேசுங்க, நான் பேசுகிறேன்ல, திரும்பி பேசுங்கன்னு சொல்லிங்க. அவரால் பேசவே முடியாது. உங்களுடைய மருந்து சாப்பிட்டு நம்ம பேசுறது என்னான்னு உணர்ந்து பார்த்துட்டு தான் அப்புறமா என்னான்னு பொருள் கொடுப்பார். அப்புறம் உங்கள் மாத்திரம் சாப்பிட்டு டக்குன்னு பேச ஆரம்பித்தார். இப்போ நல்லா இருக்கார், குணமாக இருக்கார்.